வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் திங்கள் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்னைக்கு நாம் எதை பற்றிங்க பேச போறோம் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குங்க அது என்ன கேள்வி அப்படின்னா ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் இந்த கேள்வி தான் உங்களுக்கு ஏராளமான கவலைகளையும் ஏராளமான வழிகளையும் ஏராளமான பயங்களையும் உருவாக்குது இதுக்கு என்ன பதில் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் ஒரு இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் ஒரு நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும் ஒருவேளை நான் படித்ததை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னா என்ன ஆகும் ஒரு நான் இன்டர்வியூல ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும் ஒரு எனக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகும் ஒரு எனக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா என்ன ஆகும் ஒருவேளை நான் பிசினஸ்ல தோத்துட்டா என்ன ஆகும் ஒருவேளை என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது இந்த கேள்விதான் ஏராளமான மனக்குழப்பத்தை உருவாக்குதுங்க ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா என்னதான் ஆக போகுது உலகம் சுத்துறது நிக்க போதா இல்ல எப்பவும் போல உலகம் சுத்திக்கிட்டு தான் இருக்க போகுது எப்போவும் போல சூரியனும் சந்திரனும் வந்துக்கிட்டு தான் இருக்க போறாங்க எப்போவும் போல எல்லாரும் ஏங்கி கொண்டு தான் இருக்க போறாங்க ஒரு அப்படி நடந்துருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிக்க போறீங்க அவ்வளோதான் வரும்போது அதை பார்த்துக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்பவே இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு ஏங்கி கவலைப்பட்டு பயமுற்று நீங்களும் பயந்து உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பயமுடுத்துறது என்ன அர்த்தம் இருக்கின்றது ஒன்றுமே கிடையாது சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனாரு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உடனே நான் சொன்னேன் இப்பவே எல்லா பயத்தையும் பயந்துட்டீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்ப வரும்போது அப்ப பாருங்க இப்ப படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க படிப்பில் எப்படி ஆர்வத்தை அதிகம் படுத்தணும்னு கவனம் செலுத்துங்க அதை விட்டுட்டு வீணாக உங்களை நீங்க குழப்பி கொண்டிருக்கீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த கேள்வி வருவது தப்பு இல்லை எல்லாருக்குமே வருகின்ற ஒன்று தான் ஆனா இந்த கேள்வி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கேள்வியை உடனடியாக ஏதாவது பதில் சொல்லி உங்க கடமையில நீங்க கவனம் செலுத்துறீங்களா இல்லைன்னா அந்த கேள்விக்குள்ள ஆழமாக நீங்க போயிடுறீங்களா ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ஒரு வேளை நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன யாருமே மதிக்க மாட்டாங்களே எனக்கு வந்து வேலையே கிடைக்காது என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அதுக்குள்ள ஆழமா போறீங்களா இல்லைன்னா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறீங்களா அதுதான் இப்போ முக்கியம் இந்த கேள்வி வருவது தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மனித இயல்பு வரும் வரத்தான் செய்யும் ஆனா அந்த கேள்வியை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க அது ரொம்ப முக்கியங்க சரி இந்த கேள்வி வரும்போது என்ன பண்றது எப்படி இதை எதிர்கொள்வது ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் என்ன வேணாலும் நடக்கட்டுமே அதை நான் தைரியமாக எதிர்கொள்வேன் எனக்குள்ள தைரியம் இருக்குது எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குது நான் என்னோட எஃபர்ட்டை போடுறேன் என்னோட முயற்சியையும் பயிற்சியையும் போட்டு நான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா பரவாயில்ல அதையும் நான் எதிர்கொள்வேன் அதற்கும் என்னிடம் தைரியம் இருக்கின்றது அதற்கும் என்னிடம் தன்னம்பிக்கை இருக்கின்றது இந்த மனநிலை உங்களுக்குள் வர வேண்டும் இந்த மனநிலை வந்துச்சுன்னு வைங்களேன் ஃப்ரீடம் பரிபூரண சுதந்திரம் இந்த கேள்வி உங்களை அச்சுறுத்தாது ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி உங்களை அச்சுறுத்தாது உங்களை வந்து கவலைக்குள்ள தள்ளி விடாது ஏன்னா நீங்க கான்பிடெண்டாக இருக்கீங்க நீங்க தெளிவா இருக்கீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துப்பேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் எதிர்கொள்வேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதிலிருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்ற தெளிவு அப்படின்ற மனநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதற்கும் கவலை இல்லை இந்த கேள்வி மட்டும் இல்லை எந்த கேள்விக்கும் கவலை இல்லை அதுதான் பரிபூர்ண சுதந்திரம் நமக்கு வெளியில எப்போதுமே நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது சில சமயங்கள் நாம் எதிர்பார்த்தது நடக்குது சில சமயங்கள் நாம் எதிர்பார்த்தது நடக்கல இதுதான் ரியாலிட்டி இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ஒருவேளை நான் நினைச்சது நடக்கலன்னா பரவாயில்ல இந்த ப்ராசஸ்ல அதை நோக்கி நகர்கின்ற பயணத்துல இவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டேன் அது என்னை மேலும் வலிமைப்படுத்தி இருக்கின்றது எனக்குள் நம்பிக்கை அதிகரித்திருக்கின்றது அதை பயன்படுத்தி நான் அதை எதிர்கொள்வேன் என்ன நடந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் அப்படின்ற மனநிலை வர வேண்டும் வந்துச்சுன்னா பரிபூரண நிம்மதி பரிபூரண சுதந்திரம் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா வெளியில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை என்ன நடந்தாலும் எதிர்கொள்வேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருக்கு எதை கண்டும் நீங்கள் அஞ்சப்போவதில்லை எதை கண்டும் நீங்கள் வருத்தப்பட போவதில்லை அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அந்த வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் அந்த மனநிலையை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் ஒரு வேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இன்னொரு முறை வந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் அதை எதிர்கொள்வேன் அப்படின்னு உங்ககிட்டயே சொல்லுங்க அதை வலிமைப்படுத்துங்கள் அந்த மனநிலையை வலிமைப்படுத்துங்கள் உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் சமீபத்துல ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எப்போது உங்களுக்குள் வந்தது என்ன காரணத்திற்காக வந்தது அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்